உனக்கு நண்பா, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா PLA.CT பஸ் எப்படி நம்மளோட பஸ்ஸிங் யூஸ் இந்தோனேஷியா கேம்க்குள்ள பாத்தீங்கன்னா ஆட் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுனால நீங்க நம்மளோட சேனலுக்கு இப்பதான் வரீங்க அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கீழே பாத்தீங்கன்னா ஃப்ரீயா சப்ஸ்கிரைப் பண்ண பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு பெல்லைக்கான ஆள்ல போட்டீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய இது மாதிரி யூஸ் பண்ணிச்சுலாம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா உடனே நோட்டிபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாயகன் மீண்டும் வரா, எட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கெல்லாம் நம்மளோட டிஸ்கஷன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜெமினி கோச் மோட் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்போம். அது கீழே பார்த்தீங்கன்னா PLA.CT லிவரி லிங்க் அப்படின்னு போட்டு பஸ் ரிவ்யூ அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டிருப்போம். ஸோ நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லிவரி லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களோட ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு லிவரிக்கான கிரியேட் பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸு ப்ரோக்கு தான் கொடுக்கணும். ஸோ மறக்காமல் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஹேஷ்டாகில் பஸ் ரிவ்யூ அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா பண்ணிடுங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் டவுன்லோட் லிங்க் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஷோ பண்ணுவாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 6 செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஓடும். அந்த ஒரு 6 செகண்ட் டயத்துக்குள்ள மறக்காம நம்ம சேனல்ல பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு பதிலாக ஒரு லைக் பார்த்தீங்க கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக டவுன்லோடிங் இஸ் ரெடி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஷோ பண்ணும். ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா போகும். அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டவுன்லோட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுங்க. இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 MB பார்த்தீங்கன்னா ஒரு லிவரி பார்த்தா டவுன்லோட் பார்த்தீங்கன்னா ஆகும். ஆனதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே இருக்க க்ளோஸிக்கான க்ளோஸ் பண்ணிட்டு நம்மளோட வீடியோக்கு ஜெமினி கோச் மோட் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு லிங்க் கொடுத்துருவோம் இல்லையா. ஸோ அந்த ஒரு லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நம்மளோட டீம் AKBDA அஃபிஷியல் சேனல்களை பார்த்தீங்கன்னா போங்க. அங்கே போயிட்டு அவரோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மோட் லிங்க் அப்படிங்கிற மாதிரி போட்டு லோ எண்ட் டிவைஸ்க்கு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாரு, ஹை எண்ட் டிவைஸ்க்கு மோட் லிங்க் கீழே இருக்குதுன்னா அதை பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணும். சப்போஸ் உங்களோட மொபைல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா லோ எண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா மோட் லிங்க்ல பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா போகும். அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா கிரியேட் டவுன்லோட் லிங்க் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 6 செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஓடும். அந்த ஒரு 6 செகண்டுக்குள்ள நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்த்துக்கிறீங்க அப்படின்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் போட்டு விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோடிங் சரி அப்படிங்கிற மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா போகும். அங்கே போயிட்டு ஸ்டார்ட் டவுன்லோட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா 163.5 MB ஒரு ஃபைல் பார்த்தீங்கன்னா புதுசாக டவுன்லோட் பார்த்தீங்கன்னா. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே பார்த்தீங்கன்னா அதிகம் தான் எந்த ஒரு மோடை பொறுத்த வரைக்கும். பட் நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா லோ எண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் டேரெக்டாக அப்படியே பேக் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பேக் வந்ததுக்கப்புறம் ஸ்டேட்டேஜ் ஒரு ஆப் பார்த்தீங்க ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டவுன்லோட் அப்படிங்கிற ஃபோல்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போய்க்கிறேன். உள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா PLA.TN.PVT பஸ் டெலிவரி அப்படிங்கிற மாதிரி போட்டு செல் ஃபைலில் இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா கேட்கும். பாஸ்வேர்டுக்கான வீடியோ லிங்க்குமே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஒரு வீடியோ கிளிக் பண்ணி பார்த்துட்டு பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி கொடுங்க. இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு PLA.TN பஸ் லிவரி பார்த்தீங்கன்னா இருக்கும் உள்ள இருக்க. அப்படியே பேக் வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு 160 MB பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதோட நேம் பார்த்தீங்கன்னா டியூபை ஃபைனல் பஸ்ஸுடு மோட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு அப்படியே பேக் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களோட மொபைலில் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஒரு ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா பஸ்ஸுடு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா மோட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பார்த்தீங்கன்னா பண்ணிடுங்க. இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக பஸ்ஸிங் வசூல் இந்த விஷயம் கேமை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட கேமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்தாச்சுங்க. வந்ததுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் மோட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பைக் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா டூர் போய் அப்படி ஆடாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணுங்க. செக் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா டூ கரேஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி அப்படின்னா அடுத்த பீச் பார்த்தீங்கன்னா போங்க. அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பஸ்ஸாக வந்து சேஞ்ச் பண்ணுங்க. இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலர் பஸ் வந்ததுக்கப்புறம் கீழே யூஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஒரு பெயிண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ப்ரௌஸ் லிவரி அப்படிங்கிற மாதிரி கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா டிவைஸ் கேலரி இல்லை அப்படின்னா ஃபைல் மேனேஜர் ரெண்டு ஆப்ஷன் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இப்போ பார்த்தீங்கன்னா டிவைஸ் கேலரி இப்போ செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டவுன்லோட் அப்படிங்கிற ஃபோல்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா PLA.TN.PVT அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் போல அந்த ஒரு லிவரி இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா PLA.CT பஸ் பார்த்தீங்கன்னா ஆட் பார்த்தீங்கன்னா ஆயிருங்க. ஆட் ஆனதுக்கப்புறம் ஹை ரெசல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ஜஸ்ட் ஒரு டிக் மட்டும் கொடுத்துட்டு அப்ளை அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. கொடுக்கையில யூஸ் பண்ணி இல்லை அப்படின்னா ஆட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உங்கள்கிட்ட 6 GB இருந்துச்சுன்னா 6 GB கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா ஆட் பார்த்து ஃப்ரீயாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா 6 GB கொடுத்து பார்த்தீங்கன்னா ஆட் பார்த்தீங்கன்னா பண்ணுறேன். ஸோ இப்போ தாங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட PLA.CT பஸ்ஸை பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறது.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட பஸ்ஸை பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள இருக்க போயிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட கேமுக்குள்ள ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா பிளே பண்ணுறக்காண்டி உள்ள பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. உள்ள இருக்க பார்த்தீங்கன்னா நம்மளோட பஸ்ஸு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு சம லுக்கோட பார்த்தீங்கன்னா இருக்குங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா மூணு அனிமேஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அனிமேஷன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா மேலே இருக்க டாப் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகுது. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பம்பருக்கு மேலே பார்த்தீங்கன்னா கவர் போட்டுருக்க பார்த்தீங்களா அதுக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகுது. ரெண்டாவதாக ஒரு அனிமேஷன் கீ கொடுத்தாங்க, அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா மூணாவது அந்த கால் மாதிரி பிரிஞ்சு பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா காணாமல் போச்சுங்க. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது அனிமேஷன். மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா முன்னாடி இருக்க அந்த பம்பர் லைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா காணாமல் பார்த்தீங்கன்னா போயிருது. ஸோ இது மூணு தான் பார்த்தீங்கன்னா இது இருக்க அனிமேஷன்ஸ். இப்போதைக்கு நம்ம பார்க்கிங் லைட் ஆன் பண்ணோம் அப்படின்னா நல்லாவே பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்டில் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சைடில் தான் பார்த்தீங்கன்னா கலர் லைட் எல்லாமே. அது பொதுக்கு பார்த்தீங்கன்னா பாஸ் லைட் ஆன் பண்ணோம் அப்படின்னா மேலே இருக்க ரெட் லைட்டாக இருக்கட்டும். ஸோ சுற்றி இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லாவே பார்த்தீங்கன்னா வெளில எரியுது. ஸோ அது போதுக்கு பஸ்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ் இருந்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் அது மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு குறை. ஸோ ஒரு கதவை திறந்தோம் அப்படின்னா ரெண்டு கதவுமே பார்த்தீங்கன்னா நல்லாவே பார்த்தீங்கன்னா திறக்குது. ஸோ பம்பருமே பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பேசஞ்சர்லாம் ஏற்றிட்டு அவங்க இறங்க வேண்டிய இடத்துல பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டுலாம். மேபி இந்த ஒரு வீடியோ உங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைவ் டு ஆல். சீ யூ பேக் மிஸ் ஒரு தரமான விலசாமிகளா.